ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அர்ஜென்ட் வேகன்சீஸ் பற்றி பார்க்க போகிறோம் எங்கேருந்து அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் அர்ஜென்ட்டாக ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் பெருசாக கேட்கல ஸோ எல்லோருமே இந்த வேலையில் ஜாயின் பண்ண மாதிரி தான் இருக்குது நான் எல்லா இன்ஃபர்மேஷனே ரொம்பவே ஷார்ட்டாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீ ஆஃப் ஜாப் லைவில் இருக்கக்கூடிய ஒரு வேலை ஹெச்ஆரோடய கான்டாக்ட் நம்பர் நான் டேரக்டாக டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கேமெண்ட்டில் கொடுத்துட்றேன் எந்த கம்பெனிலேருந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் ஃப்ளிப்கார்ட் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன பதவிக்கு ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா டெலிவரி எக்ஸிக்யூட்டான ஓப்பனிங் இருக்குது அண்ட் ஜாப் நேச்சர் பொறுத்த வரைக்கும் க்ராசரி டெலிவரி ஸோ க்ராசரி டெலிவரி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிக் பேஸ்கெட் செப்டோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ப்ளங்கிட் பார்த்துருப்பீங்க ஸோ அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் க்ராசரி டெலிவரிக்கான ஓப்பனிங் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்துலேருந்து எனி டிகிரி படித்தவங்க எலிஜிபிள் நீங்கள் மேபி உங்களுடைய குவாலி எஜுகேஷனில் நீங்கள் ஃபெயில் ஆயிருந்தாலும் மாரியர் வச்சுருந்தாலும் இல்லை டென்த்து ஃபெயிலாக இருந்தாலும் இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் சேல்ரி பொறுத்த வரைக்கும் இருபதாயிரத்தி ஐநூறு பர் மன்த் சேல்ரி அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க அண்ட் இன்சென்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் வீக்லி இன்சென்டிவ்ஸ் உங்களுக்கு இருக்குது ஷிஃப்ட் டைமிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஷிஃப்ட் சொல்லியிருக்காங்க மார்னிங் ஃபைவ் டு டூ பிஎம் இன்னொரு ஷிஃப்ட் வந்து டூ பிஎம் டு லெவன் பிஎம் ஸோ நீங்கள் ஆஃப்டர்நூன் ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏர்லி மார்னிங் ஃபைவ் டு டூ பிஎம் நீங்கள் போயிட்டு வந்துடலாம் இல்லை உங்களுக்கு மார்னிங் ஏதாவது ஒர்க் இருக்கும் அப்படின்னா ஆஃப்டர்நூன் டூ டூ லெவன் பிஎம் நீங்கள் போய்ட்டு வரலாம் மாதம் ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் சம்பளம் வாங்கலாம் ஸோ நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் இல்லை ஏதாவது ஐடி வேலைக்கு போகணும் இல்லை ஏதாவது கோர்ஸஸ் எதனால் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பீங்க ஸோ அவங்கெல்லாம் இதை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கான அந்த மற்ற ஒர்க் இருக்கக்கூடிய நேரத்தை விட்டுட்டு ஒர்க் இல்லாத நேரத்தை இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம் மார்னிங் ஃபைவ் டு டூ பிஎம் போயிட்டு உங்கள் கரியருக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் ரெண்டு மணிக்கு மேலே டெவலப் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் மார்னிங் டெவலப் பண்ணிவிட்டு நீங்கள் டூ டூ லெவன் நீங்கள் இந்த ஜாப்க்கு போகலாம் ஸோ எந்த வேலை செய்கிறோம் முக்கியம் கிடையாது அது மூலிமா நம்ம சம்பாதிக்கிறோமா நேர்மையாக அதுதான் முக்கியம் ஸோ அங்கேருந்து நம்ம ஒரு பெட்ரு ஜாபுக்கு மூவ் ஆகணும் அதுதான் கரெக்டான ஒரு விஷயம் அண்ட் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஃபார்ட்டி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் ஆண்கள் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அதை நோட் பண்ணிக்கோங்க லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் சென்னை சென்னை முழுவதுமே ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ஸ்டெப்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ பேசிக் இன்டர்வியூஸாக இருக்கும் ஸ்பாட் ஜாயினிங் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் நான் இதுக்கு அப்ளை பண்ணணும் எனக்கு இந்த வேலை வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஹெச்ஆரோடைய காண்டாக்ட் நம்பர் நான் டேரக்டாகவே கொடுத்துட்றேன் ஸோ அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் மார்னிங் டென் டு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் உள்ளே ஒர்க்கிங் ஹவர்ஸில் கால் பண்ணுங்கள் மேபி கால் எடுக்கலை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் ரெசியூம் அனுப்பிவிட்டு ஜாப் சைட் இந்த யூடியூப் சேனலில் இந்த ஓப்பனிங் பார்த்துருந்தேன் ஸோ எனக்கு இந்த வேலை வேணும் மேம் அப்படி இல்லை வேணும் சார் அப்படின்றத உங்கள் ரெசியூமை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ கால் எடுக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்கணும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்